540 rupees ல சென்னையிலேருந்து மும்பை வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். இந்த ட்ரெயினில் பண்ணால் நைட்டு இந்த விண்டோலாம் வந்து கரெக்டாக க்ளோஸ் கூட பண்ண முடியலை. கூலிங் வேறு சமைச்சில்னஸாக இருந்தது, நைட்டு தூங்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. Hey guys and welcome back to my channel. So, நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கஸ்ட் ஜேர்னியாக இருக்க போகுது. ஸோ நாம் இன்றைக்கி வந்து மும்பை போக போகிறோம். ஸோ என்ன ட்ரெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோக்மானியா திலக் அந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம். அண்ட் நமக்கு வந்திருக்க கோச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கோச்சாக இருக்குது. ஆக்சுவலாக எல்ஹெச்பி தான் இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் பழைய கோச்சாக இருக்குது. அண்ட் இதில் தான் நம்ம இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 21 hours ஜேர்னி. அண்ட் இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம ட்ராவல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 17 hours. அண்ட் இது வந்து 21 hours நம்ம ஜேர்னி பண்ண போகிறோம். அண்ட் 6:20 வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புது. அண்ட் டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 6:10 ஆகுது. ஆல்ரெடி நான் வந்து லேட்டு, அதனால் நான் லோக்கல்லாம் கவர் பண்ண முடியலை. அண்ட் கோச் நான் ஏறிட்டேன், இன்னும் வந்து பேக்ஸ்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன். அண்ட் வாங்க நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பி அடுத்து வந்து அரக்கோணம், திருத்தணி, ரேணிகுண்டா அந்த மாதிரி வந்து மும்பை போகிற வழியில் 23 வந்து ஹால்ஸ் இருக்குது நடுவில். அண்ட் இதோட டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1261 kilometers வந்து ட்ராவல் பண்ணுது. ஆல்மோஸ்ட் ஒரு 21 hours 20 minutes ட்ராவல் டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 59 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பர்மிசபிள் ஸ்பீட் வந்து 110. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு எல்எஸ்பி கோச்சஸ், ரொம்ப பழைய கோச்சஸாக இருக்குது. அண்ட் அதில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். தெரிஞ்சிருக்கும் போறோம். ஃப்ரெஷ்ஷாக கூட ஆகல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி.
அண்ட் மூணு இட்லி ஒரு வடை வந்து 40 rupees. ரொம்ப காஸ்ட்லி சொல்ல முடியாது, நார்மல் தான். சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஏன்னா அவர் வினோத் ப்ரா ரெகுலராக அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணதுனால அவர் தான் சொன்னார் சோலா போட கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும் மற்ற ஸ்டேஷன் ஃபுட் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதனால தான் இங்கே வாங்கியிருக்கோம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம் அப்படி இருப்பாங்க. அது வாங்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹே கைஸ், அண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பூனே ரீச் பண்ணிட்டோம். அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சோலாப்பூரில் சாப்பிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாப்பிங்கே கிடையாது. சோலாப்பூருக்கு அப்புறம் வந்து அடுத்த ஸ்டாப்பிங் வந்து பூனே தான். ஸோ அண்ட் இப்போ வந்து நம்ம பூனே ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். அண்ட் ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ், அண்ட் சர்ப்ரைஸ்னு சொல்ல முடியாது, பிளானில் ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, நம்ம மும்பை வரைக்கும் அந்த ட்ரெயினில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். மும்பை வரைக்கும் தான் போகிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் வந்து நம்ம இந்த ட்ரெயின் ஜேர்னி வந்து பூனேயோட ஸ்டாப் பண்ணுறோம். அண்ட் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா வந்து நம்ம இங்கேருந்து இன்னொரு பஸ் பிளாக் பண்ண போகிறோம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான பஸ் பிளாக். அண்ட் இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை தமிழில். மும்பையில் இருக்க கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்க, ஹிந்தியில் பண்ணியிருக்காங்க, தமிழில் யாருமே பண்ணதில்லை. ஸோ நாம் தான் ஃபஸ்ட்டாக பண்ண போகிறோம். அண்ட் அந்த பஸ் பிளாக் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த சீரீஸில் வரும். அண்ட் இந்த ட்ரெயின் பற்றி சொல்லணும்னா ஓல்டு கோச்சஸ், அண்ட் எங்களுக்கு அலாட் பண்ணியிருந்த கோச் ரொம்பவே பழைய கோச்சு. நைட்டு இந்த விண்டோலாம் வந்து கரெக்டாக க்ளோஸ் கூட பண்ண முடியலை. கூலிங் வேறு சமச்சில்னஸாக இருந்தது. நைட்டு தூங்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் ரெஸ்ட் ரூம் அதே மாதிரி தான் வந்து ப்ராப்பராக அவங்க வந்து வாஷ் பண்ணிட்டு போகிறாங்க, பட் யூஸ் பண்ணுறவங்களும் வந்து கொஞ்சம் அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், அந்தளவுக்கு பண்ணுறதில்ல. அண்டு அதுக்கப்புறம் வேறு ட்ரெயினோட ஸ்பீடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு
நான் ரெண்டு மூணு ஸ்டாப்பிங்கில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் நிப்பாட்டினாங்க, கொஞ்சம் நேரம் நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடு தான். அண்ட் கிளம்பும் போது ஆல்மோஸ்ட் வந்து திருத்தணியெல்லாம் வரும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour டிலேயில் வந்தது. அதுக்கப்புறம் மார்னிங் சோலாப்பூரில் வரும்போதே ஆன் டைம் வந்துட்டாங்க. அண்ட் இப்போவுமே கரெக்டாக ஆன் டைம் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் 540 rupees அப்படின்னு சொல்லி. நார்மலான ஃபேர் வந்து 590, நீ என்னடா 540 சொல்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கரெக்டாக தான் நான் புக் பண்ணது பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான். ஈவினிங் வந்து 6:20 ட்ரெயின், நான் டிக்கெட் புக் பண்ணதே பார்த்திங்கன்னா 3:00 தான். ஸோ அதனால் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. கரண்ட் அவைலபிள் இருந்தது. கரண்ட் அவைலபிளில் நார்மலாக இருக்க ஃபேரோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது மோஸ்ட் ஆஃப் 50 rupees கம்மியாக இருந்ததுன்னு நினைக்கல ஸ்லீப்பர் காச்சுனால. அதனால தான் நான் புக் பண்ணேன். அதனால் நான் சொன்னேன் 540 rupees அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 21 hours ஜேர்னி, 1250 kilometers, ஜஸ்ட் 540 rupees கொண்டு வருவாங்க. நார்மலாக நம்ம கோயம்புத்தூர், சென்னை கோயம்புத்தூருக்கே பார்த்தீங்கன்னா வந்து 350 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க ஜஸ்ட் 500 kilometers. அப்படி பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. அண்ட் இந்த vlog வந்து நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். பூனே வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட் இஸ் சபரீஷ் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பை.